பல மாணவர்களுக்கு ஐயா சேவையர் ஐயா அவர்களும் இனியன் சார் அவர்களும் நிறைய உதவிகள் வந்து நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. நிரந்தரமானவர் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற வரிகள் வந்து கண்ணதாசனை குறிப்பிடும் போதெல்லாம் குறிப்பிடுவார்கள். அது ஏன் எனக்கு நினைவுக்கு இங்கே வந்ததுன்னா, நான் இந்த பள்ளியை வந்து எனக்கு நான் வரும்போது இந்த பள்ளியை நடத்த முடியாமல் நான் தவித்து கொண்டிருந்த பொழுது சேவியர் ஐயா தான் வந்து என்னை தேடி வந்தார். வந்து அவருடைய ஒல்லிய மெலித தேகத்தோடு வந்து என்னை அணுகி, நான் இருக்கிறேன், இந்த பள்ளியை நீ நடத்து என்று சொன்னார். அவர் சமீபத்தில் மறைந்தாலும் அவர் மறையவில்லை, நம்மோடு இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று என்னால் உணர முடிந்தது. அவர் இல்லை என்று சொன்னால் ஹைஸ்கூல் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஏழை எளிய மனிதன் மேல் அன்பும் பாசம் நிறைந்த ஒரு பெருமான மனிதர் மன்னிக்கணும். அதனால் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற வரிகள் கண்ணதாசனுக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நம்முடைய ஐயா சேவியர் ஐயா அவருக்கு நிச்சயமாக அது பொருந்தும். அவருக்கு நிச்சயமாக மரணமே கிடையாது, அவர் நம்மோடு என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணிகளை கிரேசஸ் நிறுவனத்தாரும் அவருடைய மகன் அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல தளங்களிலே அவர்கள் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா விட்டு சென்ற பணிகளை பல மடங்கு ஆற்றலோடு கிரேஸ்டஸ் நிறுவனம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் மீண்டும் ஆக ஒரு முறை கரங்களை தட்டி அவர்களை நன்றி தெரிவிக்கிறேன். முதலுக்கு நன்றி அட்வென்ட் ஸ்கூல் நிர்வாகத்துக்கும், பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும். பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்ததில். முக்கியமாக எல்லாரும் வந்து மயக்கை பிடிச்சி சும்மா பறக்க விடுறீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து இந்த வயசில் இருக்கும்போது மயக்கு பிடிக்கிறதுலாம் வராது, நமக்கு கை காலெலாம் நடுங்கும், இந்த மாதிரிலாம் பேசலாம் முடியாது. நீங்கள் இந்த வயசுலேயே அதுவும் 6வது வகுப்பு 7-8 படிக்கிற மாணவர்கள் வந்து மயக்கை பிடிச்சி அவ்வளவு தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுகிறீங்க, பாடுறீங்க, ஜோக் அடிக்கிறீங்க. அவர் வந்து இது ரொம்ப பண்ணார், முன்னாடி ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணார், ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலேயே. அதாவது ஒவ்வொரு நிச்சயமாக வந்து நம்ம அந்த பள்ளி ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியரையும் பாராட்டணும், உங்களையும் பாராட்டணும். தைரியமாக முன்னாடி வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸ்டேஜில் பெரிய விஷயம் அது. எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அது மாதிரி எல்லா மாணவர்களும் முன் வந்து பண்ண மாட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருடம் தான் வந்து அப்பா நம்ம கூட இல்லை, அவர் தான் வந்து கிரேஸ் ட்ரஸ்ட் ஃபவுண்டரு, ஆரம்பித்து வச்சவர், பல காரியங்களை எடுத்து பண்ணார், முன்னெடுத்து பண்ணார். அதில் கிரேஸ் ட்ரஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அவர் ஆரம்பித்து வச்சது. அதில் கல்வியை தான் முக்கியமான நோக்கமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல விஷயங்களை முன்னெடுத்து பண்ணார். கடைசி வரைக்குமே அவருக்கு வந்து ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் வந்து கல்விக்காக தான் கொடுத்துட்டு இருந்தார். முதல்ல உதவி பண்ண தேர்ந்தெடுத்த ஸ்கூல் வந்து அட்வான்ட் ஹை ஸ்கூல் தான். அப்பா வந்து இருக்கும்போது அட்வான்ட் ஹை ஸ்கூலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. எப்பயுமே இந்த ஸ்கூலை நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், கட்டாயம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க காட்டின வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். கடந்த சில வருடங்களாகவே அவரால் வர முடியல, நேரில் உடல்நிலை சரியில்லாதனால. நாங்கள் அக்கா எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம். இந்த வருடமும் உங்களை பார்க்குறதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு வித்தியாசமாக இந்த வருஷம் என்னென்னா, எல்லா மாணவர்களும் ஏதோ ஒரு 2 மாணவர்களை தவிர்த்து எல்லாருமே வந்து 6th ஸ்டாண்டர்ட் 6வது வகுப்பு படிக்கிறவங்க. அது ஒரு பெரிய முடிவு, உங்கள் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் சேர்ந்து எடுத்த ஒரு பெரிய முடிவு. இப்போ நல்ல முடிவு எடுத்து 6வது வகுப்பு வரும்போது நீங்கள் சந்தோஷமாக படிக்கணும், நீங்கள் வந்து ஃபீஸை பற்றி யோசிக்கக்கூடாது, அது ஒரு வருத்தமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நம்மளுடைய நன்றி பாராட்டுகள். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவோம், அதாவது give a man a fish, you feed him for a day, teach him how to fish and you feed him for a lifetime அப்படின்னு. அதாவது சுருக்கமாக தான் இங்கிலீஷ் தமிழில் சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு பசி எடுக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதோ உணவு கொடுக்குறீங்க, அந்த ஒரு வேலைக்கு அது பத்தும் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தும். ஆனால் அந்த மனிதனுக்கு வந்து அந்த உணவை எப்படி நீங்கள் வந்து வாங்கிறது, ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து சம்பாத்தியம் பண்ணி அவங்களே அந்த உணவு எப்படி அவங்களுக்கு வாங்கிக்கிறது நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வாழ்நாள் முழுதும் அவங்கள வந்து அவங்க கவனிச்சுக்குவாங்க, அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க. இதுதான் சொல்லுது, இதுதான் வந்து கல்வியோட முக்கியத்துவம். அதாவது இவ்வளோ அக்கறை எடுத்து ஏன் வந்து பள்ளிகளுக்கு உதவி பண்ணுறோம், மற்ற காரியங்கள் பண்ணுறோம் ட்ரஸ்ட் மூலமாக, ஆனால் ஒரு 2-3 பள்ளிக்கு தான் வந்து தொடர்ந்து உதவி பண்ணிகிட்ருக்கோம் வருடா வருடம். ஏன் அட்வென்ட் பள்ளியை தேர்ந்தெடுத்தோம், கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் இத்தனை வருஷம் அப்படின்னா,
உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அக்கறை. இப்போ மற்ற ஸ்கூலுக்கும் போகிறோம், எந்த ஸ்கூல்லையும் வந்து இந்த அளவுக்கு பள்ளி மாணவர்கள் மீது ஒரு அன்பும் பாசமும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதும், அவங்க வீட்டில் இருக்கிற நிலவரம், அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது, நல்ல நாளையும் சரி நல்லா இல்லாத நாளும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்தது, வந்த ஒரு 2 வருஷம் நல்லா அவருக்கு ஒரு வழியாக ஆக்கிருச்சு. அதுக்கு முன்னாடி மழை வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, வருஷம் ஏதாவது ஒரு இன்னல் வந்துட்டு தான் இருக்குது. அந்த சமயத்துலலாம் வந்து எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க அவங்க ஆசிரியர்கள், உங்கள் தலைமை ஆசிரியர் அப்போலோ சார்லாம் வந்து இந்த ஏரியாவிலே, இந்த பேக் சைடில் பெத்தல் நகர்லாம் வந்து தினம் இந்த கோவிட் டைமில் போய் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் போயிட்டு மதிய உணவு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க வீட்லேயே சமைச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம், நிச்சயமாக நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், பலத்த கைப்பற்றணும். இவ்வளவு அக்கறை தினந்தோறும் ராவும் பகலும் உங்கள் மேலே வச்சிருக்கிற இந்த பள்ளிக்கு உதவி பண்ணுறதுல வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதனால தான் வந்து இந்த பள்ளிக்கு வந்து தொடர்ந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோள்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. கட்டாயம் எல்லாருமே வந்து 10வது வரைக்கும் படிக்கணும், 12வது வரைக்கும் படிக்கணும், காலேஜ் எஜுகேஷனும் நீங்களாம் எடுத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிடாதீங்க. உங்கள் படிப்பை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும், உங்கள் பெற்றோர்களும் அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு 2-3 விஷயம், அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு திறமை இருக்குது இல்லையா. இப்போ நம்மளே பார்த்தோம், சில பேர் நல்லா பேசுகிறாங்க, சில பேர் நல்லா பாடுறாங்க, அந்த பையன் வந்து பயங்கரமாக ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு போனான். ஸோ இயற்கையும் சரி கடவுளும் சரி எல்லாருக்கும் ஒரு திறமை, 1-2 திறமை நிச்சயமாக கொடுத்துருக்குது. எல்லோரும் நல்லா படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் ஒரே மாதிரி படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வம் இருக்கும், திறன் இருக்கும், திறமை இருக்கும்னு வச்சுக்கோங்க. படிப்புலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க, சில பேர் தமிழ் நல்லா படிப்பாங்க, சில பேர் மேத்ஸ் நல்லா படிப்பாங்க, சில பேர் சயின்ஸ் நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எதில் திறமை இருக்கோ அதை வந்து நீங்கள் நல்லா வளர்த்துக்கோங்க. என்றைக்குமே வந்து உங்கள் கையில் வந்து ஒரு திறமை இருக்கணும், அதை நீங்கள் வளர்த்துக்கணும். இதுக்கு முயற்சி தான் முக்கிய காரணம். அதாவது நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருந்துடலாம், ஒரு சிலர் நல்லா விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் எப்படியாவது பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் வந்து அந்த திறமை மட்டும் பத்தாது, நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது 1 நாள் 2 நாள் பண்ணால் பத்தாது, 1 மாதம் பண்ணிவிட்டு 11 மாதம் ரிலாக்ஸ் பண்ணால் பத்தாது. தினமும் செய்யணும், வருடம் செய்யணும். உங்கள் திறமையை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த சமயம் உங்கள் பள்ளி இருக்குது, உங்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க, உங்களுக்கு வேண்டிய உதவியையும் சப்போர்ட்டையும் அவங்கள்ட்ட வந்து என்றைக்கு வேணால் வாங்கிக்கலாம். தொடர்ந்து நல்லா படிங்க, பெரிய ஆளாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இதை மாதிரி 10 பேருக்கு நீங்கள் உதவி பண்ணணும். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. என்ன நிவேதா, ஓகேவா? எவ்வளோ தைரியமாக பேச தெரியுமா, நீங்கள் பேசுனது கேட்டு எங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துடுச்சு. சூப்பர், நிச்சயமாக நிச்சயமாக. அதே போல் நாங்கள் பண்ணுற உதவி வந்து நாங்களாக பண்ணுறதில்ல, நாங்களும் பண்ணுறோம், எங்களை சார்ந்த சில நண்பர்கள், குற்றார உறவினர், குடும்பத்தினர் அவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணுற உதவியில் தான் உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுது. அவங்களுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக ஒரு 2-3 ஃபேமிலி அவங்க வர முடியல, இன்வைட் பண்ண வர முடியல. பல வருடங்களாக இங்கே சப்போர்ட் பண்ணுற வனிதா செந்தில் அவங்க குடும்பம், அப்புறம் திரு சகாயதாஸ் அவங்க குடும்பம், அப்புறம் ஒரு 2-3 பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு, சந்தோஷ் சார் அவங்க குடும்பம், இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்பான்சர்ஸ்க்கு நிச்சயமாக நம்ம வந்து நன்றி தெரிவித்தே ஆகணும். உங்களுக்கெல்லாம் வந்து ஜூஸ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். சில புக்ஸை வந்து கொடுத்துருக்கோம் லைப்ரரிக்காக, சில புக்ஸை கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் நல்லா படிங்க. உங்கள் சார்பாக எல்லார் சார்பாகவும் சேர்த்து ஒரு செக் மொத்தமாக வந்து 75% ஃபீஸ், அதாவது உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 75% வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி, மிச்ச 25% வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சில முகங்கள் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது, பார்த்துருக்கேன், 1-2 பேரை வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், பெற்றோர்கள் மிச்சவங்கள்லாம் புதுசுன்னு நினைக்கிறேன். முதற்கண் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அதாவது 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு பசங்களை வந்து இங்கே சேர்த்ததுக்கு அது ஒரு நல்ல ஒரு முடிவு. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், நன்றி. இன்றைக்கி வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி.